கடந்த ஒரு இரண்டு வாரங்களாக ஆண்டவர் காய் தனித்து நிற்கிறது என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் எப்படி ஆண்டவர் காய் தனித்து நின்று தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் என்றதை குறித்து பார்த்தோம் கடந்த வாரம் தானியலுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி தானியல் ஆண்டவர் காய் தனித்து நின்றதுனால தானியலின் தேவன் என்று சொல்லக்கூடியதாய் எனக்கு பிரியமானவன் என்று தானியலை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவருக்காய் நான் இருப்பேன் நான் ஆண்டவருக்காய் வாழ்வேன் என்று சொன்ன வாழ்ந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பார்க்க போயிடும் எனக்கு தெரிய நிறையா பேருக்கு இந்த யோபுங்கிற புஸ்தகமே வாசிக்க பிடிக்காது நிறைய பேர் என்று சொல்லியிருக்காங்க அண்ணே நான் அந்த புஸ்தகம் மட்டும் வாசிக்கவே மாட்டேன் நான் அந்த புஸ்தகத்தை பார்த்தாலே எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங் ஆயிரும் அதனால் நான் யோபு புஸ்தகமே வாசிக்கிறதே கிடையாது பைபிளில் அதை மட்டும் விட்டுருவேன் சொல்லி ஆனால் ஆண்டவர் அதுக்காக வைக்கல ஒரு புஸ்தகம் நீங்கள் வாசிக்கக்கூடாதுன்றதுக்காக வைக்கல அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து பார்க்க வேண்டும் இந்த யோபு புஸ்தகத்தில் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு நீங்கள் பைபிளை திருப்புறதுக்கு முன்னாடி என்னைய பாருங்கள் ஏன்னா இது தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த யோபு முதலாவது அதிகாரத்தில் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடைபெறுகிற உரையாடல் யோபுவுக்கு தெரியாது எப்படி ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடைபெறுகிற உரையாடல் யாருக்கு தெரியாது இப்போ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற உரையாடல் யாருக்கு தெரியாது எனக்கு தெரியாது சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாது இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாது கவனமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா இந்த யோபு புஸ்தகத்தில் இந்த முதலாவது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிச்சுறதுனால நமக்கு எல்லாமே வந்து என்ன தெரியுது அது ஒரு மாயையை போல் பார்க்குறமே ஒழிய அதனுடைய முழுமையான அர்த்தத்தை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுறதில்ல யோபுக்கு தெரியாது தன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கும் தெரிகிறது என்ன நடக்க போகுதுன்னு காரணம் என்னவென்றால் அது தெரிஞ்சிட்டா யோபு வேறு மாதிரி வாழ்ந்திருப்பான் யோபு வாழ்ந்தது நீங்களும் சொல்லியிருக்கலாம் இப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சு தான் நீங்களும் சொல்லிடுவீங்க ஆனால் யோபுக்கு தெரியாது இப்போ முதல்ல யோபு யார் என்று பார்ப்போமா யோபுனுடைய புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஊர்தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தா அந்த மனுஷன் உத்தமனும் சன்மான் அந்த மனுஷன் யார் முதலாவது உத்தமனும் உத்தமன் சன்மார்க்கனும் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து கொல்லாப்புக்கு விலகுறவன் விலகுறவன் மூன்று காரியங்கள் பாருங்க முதலாவது யாரு அவன் உத்தமன் உத்தம ரெண்டாவது நீதிமான் சன்மார்க்கன் நீதிமான் மூன்றாவதாக அவன் தேவனுக்கு பயப்படுறவன் இந்த மூணு காரியம் இருக்கிறதுனால அவன் தீமையை பெருக்கிறவன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சாட்சி பாருங்க ஒருத்தனை குறித்து இது இந்த புஸ்தகம் வந்து ஆபிரகாம் வாழ்கிற காலத்திற்கு முன்பாகவே வாழ்ந்தது நம்மளுடைய வேத புஸ்தகத்தில் முதன் முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த புஸ்தகம் சரியா எல்லாத்துக்கும் ஆதியாகமத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட புஸ்தகம் ஆதியாகம எழுதின மோசே பின்னாளில் எழுதினார் ஆனால் இது இதற்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகம் இது வந்து ஒரு பொயட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இதில் சொல்லும்போது ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லும்போது ஏன்னா ஆண்டவர் சாத்தான கூட்ட சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாரு நீ எங்கே போயிட்டு வந்த பூமியில் போயிட்டு வந்த ஆனால் நீ யாரை பார்த்த ஒரு யாரை பார்த்த

யோபுவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சி யாரவன் அவன் உத்தமன் அவன் சன்மார்க்கன் அவன் எனக்கு பயந்தவன் அவன் தீமையை வெறுக்கிறவன் சொல்லி ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சி இப்படி ஒரு உள்ள சாட்சி உள்ளவன் ரெண்டாவது வசனம் முதலாவது அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் வாசிங்க அவனுக்கு ஏழு குமாரரும் ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் அப்ப யாரு இவன் பல்கி பெருகி வரக்கூடிய ஒரு மனுஷன் ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டவன் அடுத்து அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகளும் ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு கழுதைகளும் மிருகஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் இவன் எவ்வளவு பெரிய இவன் செல்வ செழிப்பு உள்ளவன் ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்டவன் நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறது என்ன பணக்காரனால அவன் வந்து அவன் ஒரு திருடன் இல்லை அவன் ஒரு ஃப்ராடு ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அதனால தான் இவனுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறோம் அதனால் கிடையாது அதுக்கு தவறு க இது கிடையாது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அதுக்காக ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் பெரிய நீதிமான்னு நினைக்காதீங்க ரெண்டுமே தவறு இங்கே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அவனுக்கு நிறைய செல்வ செழிப்பு இருக்குது பிள்ளைங்க இருக்கிறாங்க பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏழு குமாரத்தி மூணு குமாரர்கள் இருக்காங்க அது போக ஏழாயிரம் ஒட்டகம் கழுதை எல்லாமே இருக்குது ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறாரு இவ்வளவு ஒரு செல்வ உள்ளவன் ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து சன்மார்க்கனா உத்தமனா நீதிமானா வாழக்கூடிய ஒரு ஆள் அது மாத்திரமல்ல இவருடைய இன்னொரு குணம் பாருங்க ஐந்தாவது வசனம் விருந்து செய்கிற அவரவருடைய நால்முறை முடிகிற போது

ஆண்டவர்கிட்ட ஜபிக்கக்கூடிய ஒரு ஜப வீரன் வேறு நல்லா பாருங்கள் இவரோட குணாதிசயங்களை பாருங்கள் இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறத நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கொண்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் முதலாவது அவர் வந்து யார் உத்தம சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்தவன் நல்ல செல்வ செழிப்பு உள்ளவன் குழந்தைகள் எல்லாம் பெற்றவன் அடுத்து என்ன எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட ஜபித்து அவருக்கு பழி செலுத்தக்கூடிய ஒரு ஆள் அது மாத்திரமல்ல யோபு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வசனங்களில் வாசிக்கும் அவர் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்க கூடியவனாக இருந்தான் என்பது பார்க்க முடியும் யோபு இருபத்தி மூன்று பதினொன்று பனிரெண்டு அடிகளை பற்றி என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது அவருடைய நெறியை விட்டு அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன் நான் சாயாமல் அதை கை அவருடைய வார்த்தையை நான் பிடித்துக்கொண்டு கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாம அதை நான் பிடித்து கொண்டேன் அவர்களின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவருடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அப்ப எப்படி பாருங்க எவ்வளவு ஒரு அருமையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதிலும் ஒரு நல்ல ஒரு கெட்டிக்காரனாக ஆண்டவருக்கு பயந்தது மாத்திரமில்ல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாக யோபு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது முப்பத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம் பாருங்க அவர் வந்து எப்படி தன்னை ஆண்டவருக்கு ஒரு ஒப்பு கொடுத்து தான் யார் என்பதை சொல்லுகிறதை பாருங்க ஒரு உடன்படிக்கை பண்ணினேன் நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி தமிழில் இது இருக்குது நீங்கள் இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது அந்த ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் மேட் அ கவர்னன்ட் வித் அ லாட் தட் ஐ வில் நாட் அன்ட்ரெஸ் அ உமன் இன் மை ஐஸ் எப்படி நான் என்னுடைய கற்பனையில் இன்னொரு ஸ்திரீயை நான் ட்ரெஸ்ஸை கழட்டி பார்க்க மாட்டேன் அப்படி தான் மொழிபெயர்த்துருக்காங்க அந்த மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லக்கூடிய எப்படியா ஆண்டவர்கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான் என்னுடைய கண்கள்னால் நான் பாவம் பண்ண மாட்டேன் கற்பனைகளை நான் கை கொள்கிறேன் இந்த பக்கம் அந்த பக்கம் சாய போகிறதில்ல அது மாத்திரமல்ல நான் ஆண்டவருடைய நெறிகளை பிடித்து கொண்டேன் அது மாத்திரமல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடியவன் யார் யோபு செல்வச்செழிப்பு ஆண்டவரு கீழ்ப்பு ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படி காணப்படினா மற்றவர்களோடு எப்படி இடைபெடுவான் ஒன்பதாவது அதிகாரத்துல பதினேழு வரை உள்ள வசனங்கள் வாசிங்க யோபு ஒன்பது முறையிடுகிற முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் உதவியற்றவனையும் யாரித்தாரா ஏழைகளை விதவைகளை அவர் வந்து உதவி பண்ணாரு அடுத்து கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன் யாரோட விதயத்தை கிரும்பீர பண்ணாரு அந்த கால நீங்க நன்றாக புரிந்து கொள்ளும் அந்த காலகட்டத்தில் விதவைகளை போல ரொம்ப கீழ்த்தரமா நடத்தப்பட்டவங்க யாருமே இல்லை அந்த விதவைகளுக்கு என்னவா இருந்தாராம் உதவி செய்யக்கூடியவரா அடுத்து வாசிங்க நீதியை தரித்துக்கொண்டேன் நீதியை தரித்துக்கொண்டேன் அது என் உடுப்பா இருந்தது அது என் உடுப்பா இருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமா இருந்தது நான் குருடனுக்கு கண்ணம் குருடனுக்கு கண்ணம் நல்லா பாருங்க எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க குருடனுக்கு கண்ணாக இருந்தேன் அப்ப எந்த அளவுக்கு தான் தன்னுடைய ஆசீர்வாதம் தன்னுடைய காரியங்கள் வந்து ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பற்றும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பும் ஆண்டவருடைய நெறிகளை கடைபிடிக்கிறவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் பாருங்க ஏழைகளுக்கும் விதவைகளையும் ரட்சிக்கக்கூடியவர்கள் ரச்சிக்கக்கூடிய அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர்களா அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருந்தேன் அது மாத்திரமல்ல குருடனுக்கு கண்ணுள்ளவனா நான் அவனுக்கு கண்ணா இருந்தேன் அப்போ ஒரு குருடனை வந்து வழி நடத்தக்கூடிய அவனை வந்து ஒரு ஒரு வழியா நடத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஆளாக நான் இருந்தேன் வாசிங்க சப்பானிக்கு காலமா இருந்தேன் நம்ம சப்பானியா இருந்தால் அவன் பக்கம் திரும்புறதே இல்லை இங்கே என்ன சப்பானிக்கு காலாக இருந்தேன் எப்படி காளாக இருந்திருக்க முடியும் குருடனுக்கு கண்ணை எப்படி இருந்திருக்க முடியும் இவர் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிருந்திருப்பாரு சப்பானியை இவர் தூக்கிட்டு போனதுனாலதான் தான் இருக்க முடியுது அருமை தேவ ஜனமே நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவருடைய வார்த் வார்த்தையை கீழ்ப்படுகிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்றீங்களாங்கிறது நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறீங்க உங்களை விட தாழ்ந்தவர்களை நீங்கள் எப்படி நடத்துறீங்கங்கிறதுல தான் நீங்கள் உண்மையிலேயே நீதிமானா இல்லையான்னு காட்டும் வேற ஒன்றுலையும் கிடையாது ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவச்சல்வா நீ ம மத்தே இருபத்தி ஐந்தாவது வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்கிறாரு நான் சிறைச்சாலையிலேருந்தே வந்து என்னை பார்த்தீங்க நான் உணவு இல்லாம இருந்தே சாப்பாடு கொடுத்தீங்க நான் வந்து துணி இல்லாம இருந்தே துணி கொடுத்தீங்க ஆண்டவரே நீங்கள் அப்படி இருந்தீங்க நாங்கள் செஞ்சோம் நீங்கள் உங்களில் சிறியவன் எவனுக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்றார் இங்கே யோபுனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா நீங்கள் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வாசிங்களேன் எப்படி ஏழைகளுக்கு உதவி பண்ணாருன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் துண்ணாணை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் எளியவனுக்காக என் ஆத்மா வியாகுலப்பட்டது என்ன ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க அந்த அளவுக்கு செய்யக்கூடிய முப்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வசன வாசிங்க பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு ஒருவன் உடுப்பில்லாதிருந்த இல்லாததுனால் ஒருவன் உடுப்பு இல்லாதிருந்தால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது நான் கண்டபோது அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் எதுல கொண்டு வந்து கொடுத்தாராம் அவருடைய ஆட்டு மயிர் கம்பளி கொண்டு வந்து கொடுத்தாராம் ஒரு ஏழைக்கு பாருங்க அவன் உடுப்பு இல்லாமல் ஒரு ரோட்டில் கிடக்கிறவனை பார்த்து தன்னோட ஆட்டு மயிர் உண்டு அதாவது நீங்கள் வந்து ஆட்டு கொண்ட உடனே எப்படின்னா இப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிசைனர் ஜாக்கெட் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஜாக்கெட்டை கொண்டு வந்து உங்களுக்கு மூடி விட்ட கணக்கு தான் ஏன்னா அந்த காலத்தில் ஆட்டு ஜோ இதுன்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பணக்காரர்கள் பண்ணக்கூடிய காரியம் அதை கொண்டு யார் கொடுத்தாரு ஏழைக்கு போட முடியாது வாசிங்க அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் ஒளிமுக பாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டு என்று நான் கண்டு திக்கவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை சோளிலிருந்து சரிந்து அப்படி செய்யலைன்னா என் கைப்பட்ட இருந்து கீழே விழுந்துட்டேன் நான் எவ்வளவு தூரம் பண்ணேன்னா நான் அந்த அளவுக்கு நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக இருந்தேன் என்று அதில் முப்பத்தி ரெண்டாவது வசன வாசிங்க முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலே பரதே பரதேசி வீதியிலே பரதேசி வீசியிலே ராங்கினதில்லை போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் வழி போக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் அதாவது என்னன்னா யாராவது வழியில நடந்து போறவன் வலியை திக்கற்றவனா இருக்கான் தங்குறதுக்கு இடம் இல்லாதவனுக்கு யாரு ஏன் வீடு திறந்த வாசலாக இருந்தது யோசிச்சு பாருங்க உத்தம சன்மார்க்க கர்த்தவருக்கு பயந்தவன் பாவத்தை வெறுக்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நிறைய குமாரர்கள் குமாரத்திகள் நிறைய ஆடு மாடு இடை அந்த மாதிரி ஒரு பெரிய செல்வந்தேன் ஆனாலும் செல்வந்தன்கிறனால நல்லா வந்து திராட்சை ரசம் குடிச்சிட்டு படுத்துட்டு நான் தூங்கிக்கிட்டு இல்லை நான் என்ன பண்ணேன் சப்பானிக்கு நான் காளாக இருந்தேன் குருடனுக்கு நான் கண்ணாக இருந்தேன் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நான் வந்து ஒரு அவர்களை ரட்சிக்கக்கூடியவரும் அவர்களை போஷிக்கக்கூடியவராக இருந்தேன் ஒருத்தன் துணி இல்லாமல் இருந்தானா அவனுக்கு நான் என்னுடைய கம்பளியை கொடுத்து அவனை நான் பார்த்து கொண்டேன் அது மாத்திரமல்ல யாராவது வழிபோக்க இருந்தானா அவன் வந்து வழியில் தூ தூங்கிட்டு இருந்தானா அவனை என் வீட்டை திறந்து என் வீட்டில் உட்கார வச்சு அவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் நான் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்கிறவனாக இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய யோபு இவ்வளவு நல்லவனுக்கு ஒரு தீங்கு நடக்குமா எப்போவுமே வந்து நான் பார்த்துருக்கேன் கொஸ்டின் ஆன்சர் செஷன் சொல்லி கேள்வி பதில் வச்சோம்னா எங்கே போனாலும் எந்த கான்ஃபரன்ஸ் போய் எங்கே வச்சாலும் முதலாவது கேட்கப்படுகிற கேள்வி இது ஏன் பாஸ்டர் நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது இதுதான் முதல் கேள்வி எப்பயுமே இதுதான் வரும் ஏன் நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குது ஏன் கெட்டவங்களுக்கு நல்லது நடக்குது நம்ம டிசைட் பண்ணிடுறோம் அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இதனால் அவங்களுக்கு மட்டும் நல்ல நடக்குது இவங்களுக்கு ஏன் இது நடக்குது இதில் நம்ம என்னென்னா நமக்கு எப்பயுமே இது தோணும் ச நான் எவ்வளவு ஆண்டவருக்கு இதாக இருக்கிறேன் எனக்கு போய் இப்படி நடக்குது யோபுக்கு இப்படி இப்படிப்பட்டவனுக்கு ஒரு துக்கம் வருமா துயரம் வருமா யோசிங்க வரணுமா வரக்கூடாதே எவ்வளவு நல்லவன் யோசிச்சு பாருங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே வாசிக்கிறதுக்கே பெருமையாக இருக்கு ஆண்டவரே பெருமையாக சொல்கிறாரு பாத்தியா நம்மளுக்கு பாத்தியா நீ எங்கடா போயிட்டு வந்த சாத்தா எங்க போயிட்டு வந்த பூமிக்கு போயிட்டு வந்தேன் பாத்தியா என் குமாரன் யோபுவை பாத்தியா என் தாசன் யோபுவை பாத்தியா உழவு சன்மா இருக்கேன் எனக்கு பயந்தவன் தீமையை வெறுக்கிறவன் அவனை மாதிரி ஆளுலன் ஆண்டவர் பெருமை பாராட்டுகிற ஒருத்தன் ஆனா என்ன நடக்குது அவனுக்கு சோதனை மேல் சோதனை கொஞ்ச நஞ்ச சோதனை இல்லை எவ்வளவு சோதனை தாங்க முடியாத அளவிற்கு சோதனை என்ன பாருங்கள் முதலாவது அவனுடைய தேகத்திற்கு வரக்கூடிய காரியம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசன வாசிங்க அப்பொழுது அப்பொழுது சாத்தான் கத்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் ஒரு நிமிஷம் இருங்க எங்கே எல்லாம் உள்ளங்காலில் தொடங்கி அப்படின்னா எங்கே எந்த இடமும் பாக்கி இல்லை என்ன வந்துச்சான் பருக்க பருக்களால் வந்து வாசிங்க அவன் ஒரு ஓட்டை எடுத்து ஆ தன்னை சுரண்டிக்கொண்டு சாம்பலில் உட்காந்தான் சுரண்டிக்கிட்டு சாம்பலில் உட்காந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து போதும் அதாவது என்னன்னா இவன் சொரண்ட அளவுக்கு உடம்பு பூரா பரு ஒரு சுரண்டன்னா அப்போ என்ன அறி அரிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா தாங்க முடியாது அது விசேஷமாக அந்த இஎன்டின்னு சொல்லுவாங்க கண் காது மூக்கு தொண்டை பல் இந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு சின்னது தான் வரணும் பெருசாலும் ஒன்றும் தேவையில்லை ஒரு சின்ன வழி வந்தால் போதும் என்ன ஆகும் அச்சோ போட்டி உர உடம்பு பூரா ரணமாக வரக்கூடிய அளவுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ப பதினாலாவது முதலாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் எழுது உழுதுகிட்டு இருக்கு கழுதை மேய்ஞ்சிட்டு இருக்கு அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் எதிரி வந்தான் எல்லாத்தையும் கொண்டுட்டான் வேலைக்காரனையும் கொண்டுட்டான் நான் ஒருத்த மட்டும்தான் தப்பிச்சு வந்தேன் ஏன் உனக்கு தகவல் சொல்லணும் எப்படி முதல்ல அவனுடைய சொத்துக்கள் பூரா அழிய ஆரம்பிக்குது அடுத்த வசனம் வாசிங்க அவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் அவன் பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து என்ன வந்துச்சான் தேவன் எதிரி இடையா இந்த தடவை போன முறை என்ன வந்துச்சு எதிரி வந்து பண்ணா இந்த முறை என்ன வந்துச்சு தேவன்கிட்ட இருந்து அக்கினி வந்து ஆடுகளையும் மேலே ஆட்களையும் சுட்டெரித்து போட்டது இப்ப என்ன போயிருச்சு முதல்ல வந்து எருது போயிருச்சு கழுத போயிருச்சு இப்போ என்ன போயிருச்சு

எருது போச்சு கழுத போச்சு அடுத்து ஆடு போச்சு இப்ப ஒட்டகம் போயிருச்சு பதினெட்டாவது பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் நல்ல கவனிங்க உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சிரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும் அடிக்க நாலு மூலையிலும் அடிக்க அதை பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள் அவர்கள் இறந்து போனார்கள் நான் ஒருவன் நான் ஒருத்த மாத்திரம் வந்து உனக்கு இந்த தகவலை சொல்ல வந்திருக்கேன் இப்ப பாருங்க நம்ம வாசிச்சோம் முதல்ல ஏழு குமாரர்கள் மூணு குமாரத்தி இத்தனை ஒட்டகம் இத்தனை இதுன்னு வாசித்தோம் இப்போ என்ன ஒன்றுன்னா முதல்ல என்ன போச்சு காலை போச்சு கழுத போச்சு அடுத்து ஆடு போச்சு அப்புறம் ஒட்டகம் தட்டிட்டு போயிட்டான் அடுத்து என்ன ஆகிப்போச்சு இப்போ பிள்ளைய பூரா போயிருச்சு இப்போ அவரோட விட்டுருக்கிறது யார் மனைவி மட்டும்தான் இருக்கா மீது எல்லோரும் போயிருச்சு இப்போ ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் வாசிங்க அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் அவன் மனைவி அவன் மனைவி அவனை பார்த்து அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ உறுதியாய் இருக்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார் நீ செத்து போடான்னு உன் மனைவியும் சொல்லி போயிட்டான் என்ன நீ என்னடா பெரிய உத்தம ஆண்டவரை தூசித்து நீயும் செத்து போயிட்டான் நல்லா யோசிச்சு பாருங்க தயவு செய்து சிந்திச்சு பாருங்க இவ்வளவு அருமையா இவ்வளவு காரியங்களை பண்ணிக்கொண்டிருக்கிற அந்த யோபுவுக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக அடி ஒவ்வொன்றா அவன் வச்சிருந்த ஒவ்வொரு ஆஸ்தியும் போகுது இப்ப நம்ம நாட்கள்ல நம்மளுடைய காலகட்டத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு என்ன முதல்ல வந்து உங்க வாகனம் ஆக்சிடென்ட் ஆயிருது இன்சூரன்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடுறான் நீதான் காசு கொடுக்கணுன்னு சொல்லிடுறான் வீட்டுக்கு போகிறீங்க மார்க்கேஜ் கட்டலைன்னு சொல்லி வீட்டை வந்து பொசஷன் எடுத்துறேன்னு சொல்லிட்டான் சரி பரவாயில்லன்னு நினச்சி ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க பிள்ளை சுவம்பாமல் இருந்தால் பிள்ளை செத்து போகுது உங்கள் மனைவியும் காணாமல் போயிட்டாங்க எங்கன்னே தெரியல நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க என்ன சொல்லுவீங்க யாராவது நண்பர்கள் யாராவது இருப்பாங்களா யாராவது நண்பர்கள் சொந்தக்காரங்க இல்ல சகோதரன் ஆறாவது யாரை பதினைந்தாவது வசனம் வாசிக்க யோபு ஆறாவது யார பதினைந்தாவது வசனம் என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள் என்னவா சரியா பிள்ளை போச்சு சொத்து போச்சு மனைவியும் போயிட்டா என் கூட பிறந்த சகோதரன் யாராவது ஹெல்ப் பண்ணுவான்ல சகோதரன் யாராவது ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா சகோதரன் என்ன பண்ணுறான் காட்டாறு போல மோசம் பண்ணுறான்னா சாதாரணமாக கூட மோசம் பண்ணலை என்ன ஒரு நிலமை சரி சகோதரன் சரியில்லை இப்போ யார் அடுத்து வருவா எனக்கு ஒரு நண்பன் உண்டு அந்த நண்பனை போனால் அவன் செய்வான் இல்லை என்னுடைய உறவினர்கள் உண்டு பத்தொன்பதாவது அதிகாரம் இருந்து பதினைந்து வரை வாசிங்க யோபு பத்தொன்பது இருந்து பதினைந்து வரை என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார் என்னை விட்டு தூரப்படுத்தினார் எனக்கு அறி அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள் எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் அந்நியராய் போனார்கள் கடன் கேட்டு பார்த்தா தான் உன்னுடைய நண்பர்கள் யார் என்று தெரியும் சொல்லுவாங்க உண்மையிலே உங்களுக்கு அவன் ஃப்ரெண்டா இல்லையாங்கிறது நீங்க யார்கிட்டையாவது கூப்பிட்டு கடன் கேட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அவங்க உண்மையிலே நண்பரா இல்லையான் செஞ்சு பார்த்துருக்கீங்களா காசு இருக்கும்போது கேட்டு பாருங்க ஏன்னா காசு கேட்டிங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருவீங்க காசு இருக்கும்போதே இன்னொருத்தட்ட கேட்டு பாருங்க அப்ப தெரிஞ்சிடும் இவங்க உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரிஞ்சிடும் என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள் என்னுடைய உறவினர்கள் பந்து ஜனங்கள்னா யாரு உறவினர்கள் என்ன பண்ணாங்களா விலகி போனார்கள் பிரச்சனை வந்தா அவ்வளோதான் கொஞ்சம் அர்ஜெண்டா போயிட்டுருக்கேன் எப்படி கொஞ்சம் அர்ஜெண்டாக போயிட்டுருக்கேன் வந்து பேசுகிறேன் வரவே மாட்டார் பந்து ஜனங்கள் தூரம் போயிட்டாங்க அறிமுகமானவர்கள் அந்நியரை போய் ஆகிவிட்டார்கள் அடுத்து என்னேகிதர் என்னை என் என்னேகிதர்கள் என்னை மறந்துவிட்டார்கள் உடுக்கன் கை இழந்தது போலே இடுக்கன் கலையுமா நட்பு ஆனால் அவனே என்ன பண்ணிட்டான் மறந்து போயிட்டானுங்க அதில் பத்தொன்பதாவது வசனம் வசிக்கலையே அதே பத்தொன்பதாவது இடத்துல பத்தொன்பதாவது வசனம் நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய காரியம் என் சிநேகிதர் என் சிநேகிதர் இவர் வந்து ரொம்ப அதாவது பயங்கர ஜிகிரி தோஸ்து அநியாய தோஸ்து பிராண சிநேகிதர் உயிருக்கு உயிரான ஸ்நேகிதர்ன்னா அதான் எனக்காக எதையும் செய்வான் அப்படின்னு ஒரு ஒரு க்ளோஸ் படி சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிராண அதனாலதான் பிராண சிநேகிதர் உயிர் மூச்சான சிநேகிதன் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் மறந்தாலும் பரவாயில்ல வெறுக்க ஆரம்பிச்ச நான் யோசிச்சு பாருங்களேன் சொத்து போச்சு இருந்த எல்லா இதுவும் போயிடுச்சு அடுத்து என்ன போச்சு பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க அடுத்து காடை பாயிண்ட்டை மறக்க மாட்டார் நம்ம சகோதரன் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொன்ன மனைவி போயிட்டான் அடுத்து சரி மனைவி தான் போயாச்சு நம்மளுடைய தாய் வழி சொந்தம் நம்ம சகோதரன் எவனாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா சகோதரெல்லாம் வெறுத்துட்டான் அடுத்து ஃப்ரெண்டு பிராணஸ்நேகிதன் அவன் வெறுக்கிறான் நண்பர்கள் மறந்து போயிட்டான் அறிமுகமானவர்கள் அந்நியரை போல போயிட்டாங்க யாருமே இல்லை யோசிச்சு பாருங்க நம்மளில் நிறைய பேர் ஒரு டைலாக் சொல்லுவோம் என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை பிரதர் கேட்ட மாதிரி இருக்கோ எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் சொல்லுவோம் நான் எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறேன் ஆனால் யாருமே என்னைய புரிஞ்சுக்கிறது இல்லை நீ யோபுவோட வாழ்க்கையில் பாருங்கள் இது மாத்திரம் இல்லை இவனோட எங்கே உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் பருவந்துச்சா ஏழாவது அதிகாரத்தில் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வருஷம் வாசிங்க ஏழாவது அதிகாரத்தில் மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது சஞ்சலமான ராத்திரிகள் குறிக்கப்பட்டது எனக்கு தூக்கமே இல்ல ராத்திரில நான் படுத்துக் போது நான் படுத்துக் போது எப்பொழுது எழுந்திருப்பேன் எப்பொழுது எழுந்திருப்பேன் ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டம் அரண்டு புரழுகிறதுனால் அரண்டு புரழுகிறதுனால் எனக்கு போதும் என்று போகிறது எனக்கு போதும் என்று போகிறது என் மாம்சம் பூச்சிகளினாலும் என் மாம்சம் பூச்சிகளினாலும் பூச்சிகளினாலும் புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது யாரு வெளிய ரோட்டில் இருக்கிற ஒண்ணுமில்லாதவனுக்கு ஆட்டு ரோமத்தில் கோட்டு செஞ்சு போட்ட இந்த யோபுக்கு இப்ப எங்க படுத்து கிடக்காராம் புழுதியில கிடக்காரு பூச்சி உள்ள இருக்கு நீங்க நன்றாக சிந்திச்சு பாருங்க இந்த வாழ்ந்து கெட்டவர்கள் சொல்லி நமக்கு எல்லாருக்கும் யாராவது ஒருத்தருப்பை ஏன் ஒரு சொன்னீங்கன்னா உடனே வாழ்ந்து கெட்டவரெல்லாம் எங்கள் ஊரில் அந்த காலத்தில் அப்படி ஜே ஜேன்னு கொடி கட்டி பிறந்தானுங்க இன்றைக்கி அந்த பையன் தண்ணி அடிச்சுட்டு பிச்சை எடுத்து தர்றான் இல்லை இது பண்ணி எடுத்துடுறான்னு சொல்லி நிறைய பேர் யாருக்காவது கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஒரு ஆளை தெரியும் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன் இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒரு அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் அதை விட்டு வர முடியல ஏன்னா அது பழகிடுறாங்க அந்த அதிகாரத்தை பழகி நாலு பேர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களில் பழகி பழகி இப்போ அவங்களால் ஒரு சாதாரண ஒரு மனிதனாகவோ மனுஷியாகவோ வாழ முடியறதில்ல அதைப்போல் தான் இங்கே யோபுவுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாம் இருந்தும் இப்போ ஒன்றொன்றா புடுங்கப்படுது ஒன்றொன்னா புடுங்கப்பட்டு கடைசியில் அவனுடைய தேக ஆரோக்கியமும் இது பண்ணப்பட்டு என்ன அவனால் படுக்க முடியல சஞ்சலமாக போயிடுச்சு அவனால் தூங்க முடியல ஒன்றும் பண்ண முடியல இத்தனைக்கும் அவன் பேரில் ஒரு பாவமும் இல்லை இப்படி இருந்தா என்ன சொல்ல கடைசி என்ன தெரியுமா சொல்றான் மூன்றாவது அதிகாரத்தில் முதலாவது அவன் தன்னுடைய பிறந்த அவனுடைய பிறப்பை பத்தி சொல்றான் அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து ஓடிச்சது நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு நான் ஏன் பிறந்தேன் நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டு விடுகிறான் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டால் நீங்க என்ன செய்வீங்க நீங்க தப்பு பண்ணீங்க பாவம் பண்ணீங்க ஏதாவது பண்ணீங்க அதற்கு பரிகாரமாக ஒரு காரியம் நடந்துச்சுன்னா சரி ஓகே நான் அதை செஞ்சுருக்கக்கூடாது அதனால தான் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சமாதானம் சொல்லலாம் ஆனால் யோபு அப்படி இல்லை உத்தமன் சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்தவன் தீமையை வெறுக்கிறவன் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழக்கூடிய ஒரு முன்னுதாரமாக வாழக்கூடிய யோபுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன கடைசியில் எங்கேயோ இருந்தவன் கடைசியில் ரோட்டில் வந்து தனி தன்னந்தனியாக அழுது புலம்பி படுக்கிற அளவுக்கு புழுவும் இதுவும் வந்து அவனால் தாங்க முடியாத துக்கத்தில் கிடந்து நான் பிறந்தது ஏன் பிறந்தேன்னு சொல்லி வெக்ஸாயி போய் வந்து இருக்கக்கூடிய அந்த யோபு போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தள்ளப்படும் போது என்ன செய்வீங்க யோபு என்ன செஞ்சார் பாருங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள் முதலாவது அதிகாரத்தினுடைய இருபதாவது வசனம் வாசிங்க அப்பொழுது யோபு அப்பொழுது யோபு எழுந்திருந்து எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிறைத்து சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் அவன் ஆராதித்தான்றது இல்லையா தமிழ்ல இருபதாவது வருஷம் நான் வாசிக்கிறேன் தென் ஜோப் அரோஸ் டோர் ஹிஸ் ரோப் அண்ட் ஷேவ்டு ஹிஸ் ஹெட் அண்ட் ஈ ஃபெல் டு த கிரவுண்ட் அண்ட் ஒர்ஷிப் காட் எப்படி கீழே விழுந்து ஆண்டவரை ஆராதித்தான் எப்படிங்க முடியும் இந்த யோபு புஸ்தகத்தை நீங்கள் நன்றபடியா நல்லபடியாக புரிஞ்சு கொள்றக்காக சொல்லி கொடுக்குறேன் முதல் இரண்டு அதிகாரங்கள் பரலோகத்தில் நடக்கக்கூடிய காரியம் ஒரு ஒரு வாரமாக அந்த யூதகுல வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க துக்கம் அனுபவிச்சுப்பாங்க எதுவும் யாருக்கிட்டையும் பேசவே இல்லை யோபு ஒரு வார காலம் அமைதியாக உக்காந்துருக்கிறான் அதற்கப்புறம் அவனுக்கு மூணு நண்பர்கள் வர்றாங்க எலிபாஸ் பில்தாத் ஜோஃபார் மூன்று பேர் வர்றாங்க அந்த மூணு பேரில் முதல்ல பில்தாத் வந்து ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாரு டே உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா நீ தப்பு பண்ணுற ஆண்டவர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரு நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம் நீ கீழ்ப்படியில் உனக்கு சாபம் அப்ப நீ எங்கேயோ பாவம் பண்ணி இருக்க இது நம்ம வார்த்தை மாதிரியே இருக்கோ நம்ம நிறைய பேர் எலிபாஸ் வேலை நிறைய பார்ப்போம் அப்போ அடுத்து அவனுக்கு பதில் சொல்றார் யோபு நான் அப்படி பண்ணலை நான் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்தேன் உடனே அடுத்து பில்தாது வர்றாரு பாருங்க அவன் எலிபாஸ் சொன்னதிலிருந்தும் சேர்த்து யோபு சொன்ன பதிலையும் சேர்த்து இன்னொரு ரைடு விடுறாரு நீ நினைக்காத ஆண்டவர் பழி வாங்காமல் விடமாட்டார் ஏதோ பாவருக்கு நீ இப்பவே அறிக்கை செய்யும் சொல்கிறோம் மறுபடியும் யோபு பதில் சொல்றாரு நான் அப்படி செய்யலை நான் ஆண்டவருக்கு முன்பாக இருந்தேன் இப்போ மூணாவது ஆள் அவர் நண்பர் ஜோஃபார் அவர் ஆரம்பிக்கிறார் நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க அதனால தான் இவ்வளவும் நீ சமாளிக்காத எலிபாஸ் சொன்னால் பில்தாதுன்னு சொல்கிறான் நானும் சொல்கிறேன் நீ கேளு அப்போ மறுபடியும் யோபு பதில் சொல்கிறார் இது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சா அடுத்து செகண்ட் ரவுண்டு இவன் சொல்லி முடித்த உடனே அடுத்து எலிபாஸ் ஆரம்பிக்கிறான் செகண்ட் ரவுண்டு இதே மாதிரி டே உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது யோபு இல்லைங்கிறான் அடுத்து மறுபடியும் பில்தாது ஆரம்பிக்கிறான் அடுத்து மறுபடியும் ஜோஃபார் ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சா அடுத்து மூணாவது ரவுண்டு யார் மறுபடியும் எளிப்பாஸ் மறுபடியும் பிழ்தாது ஜோஃபார் இருக்கான் பாருங்க மூணாவது ரவுண்டில் இல்லை போயிட்டான் போடா உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு எப்படி உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை நீ திருந்த மாட்ட நீ எப்போ இப்படித்தான் அதனால் உன்கிட்ட நாங்கள் பேச போகிறதுலன்னு சொல்லி ஜோஃபார் போயிடுறாரு இப்போ புதுசாக இன்னொருத்தன் வர்றான் நாலாவது நண்பன் எளியாகுன்னு ஒருத்தன் வர்றான் அந்த நாலாவது நண்பன் வந்து மறுபடியும் சொல்கிறான் நீ சொல்கிறதெல்லாம் சரி ஆண்டவர் யார் தெரியுமான்னு சொல்லி ஆண்டவரை பற்றி சரியாக சொல்கிறான் ஆனால் உங்ககிட்ட ஏதோ இன்னும் பிரச்சனை இருக்குது என்ன உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது இப்போ முதல்ல ஒரு பிரச்சனை இது எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுன்னு சொன்னால் உடனே வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்கள் அம்மா அப்பா எப்படி உங்கள் தாத்தா பாட்டி எப்படி உங்கள் பரம்பரையில் ஏதாவது பாவம் இருக்குமோ எப்படி ஜெனரேஷனல் கர்ஸ் இருக்கோ அப்படின்னு ஒரு புத்திசாலி வந்து சொல்லுவான் நல்லா தெரிஞ்சவங்க ஆண்டவருக்குள்ளே வந்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் புது குடும்பத்தில் வந்துடுறீங்க உங்களுக்கு எந்த சாபமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது நன்றாக கொள்ளுங்க உங்களை எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் கலாத்தியர் மூணு பதிமூணு சரியா அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஜெனரேஷனல் காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது இன்னொருத்த வந்து என்ன சொல்லுவான் இதே மாதிரி எலிபாஸ் மாதிரி இல்லை பில்தாத் மாதிரி இல்லை ஜோஃபார் மாதிரி வந்து என்ன சொல்லுவான் உங்கள்கிட்ட ஏதாவது பாவம் இருக்கா பாருங்கள் ஆண்டவர் சொன்னதுக்கு ஏதாவது கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா பாருங்கள் எப்படி நீங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்க அதனால தான் உங்கள் பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சு நீங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்க அதனால தான் உங்கள் பிஸ்னஸ் இப்படி போயிடுச்சு நிறைய பேர் குற்றஞ்சாட்டுவாங்க அடுத்தவங்க சமயத்தில் உங்களுக்கே அப்படி தோணும் மேபி நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் அதனால தான் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாருன்னு நல்லா தெரிஞ்சுங்க உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது உங்களுடைய சுயத்தினால் ஆண்டவர் எதுவுமே செய்யலை நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் ஒருவரும் தேவனுக்கு முன்பாக போய் நின்று நாம் பரிசுத்தவான்னு சொல்லவே முடியாது யாராலே முடியாது அவருடைய சுத்த தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அவருடைய சுத்த தான் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அவர் இன்னும் ஆசீர்வதிப்பார் நம்மளை இன்னும் வழி நடத்துவார் ஆனால் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம ஆண்டவரோடு இசைந்து வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய எனக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா பாரு இவன் நேற்று தான் வந்தான் இவனுக்கு ஆண்டவரையும் தெரியாது ஒன்றும் தெரியாது இவனுக்கு எப்படி ஓஹோன் நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆகிரும் நீங்கள் அடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சபையிலேயும் பார்த்தீங்கன்னா இதாயிரும் ஊழியக்காரங்கிட்ட இதே பிரச்சனை தான் அங்கே சபையில் வந்தால் கூட்டமாக வருது ஏன் சபையில் கூட்டமே வரல உனக்கு எத்தனை பேருக்கு ஊழியம் செய்ய வச்சாரோ அதை செய்யி என்னத்து கவலை கூட்டத்தையாக பார்த்தாரு ஆண்டவர் அப்படி பார்த்தா ஆண்டவருடைய ஊழியம் பெரிய ஃபெயிலியரு நல்லா தெரிஞ்சுங்க ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் நம்ம உலக தர பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஃபெயிலியரு அவர் விட்டுட்டு போகும்போது பதினோரு பேர் தான் விட்டு போனார் மூன்று வருஷம் ஊழியம் பார்த்து சாப்பிட்றதுக்கு ஐயாயிரம் பேர் வந்தான் ஒரு பிரச்சனை கிடையாது சாப்பிட்றதுக்கு ஆள்லாம் ஒரு குறைச்சலும் கிடையாது ஆனால் கடைசியில் எத்தனை பேர் தேர்னா பதினோரு பேர் தான் தேர்னா ஆனால் பதினோரு பேர் உலகத்தை கலக்கிட்டான் எவ்வளவு பேருங்கிறது முக்கியம் இல்லை ஏன்னா நம்ம சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம் நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதை பண்ணணும் இதை இந்த மாதிரி பண்ணணும் அந்த உங்களுக்கு நீ என்ன இருக்கோ உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கோ உங்களை என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சீங்கன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் அடுத்தவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா யோபு வந்து சொன்ன நண்பர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க ஓங்கிட்ட பிரச்சனை பிரச்சனை நீ அங்க பாரு இங்க பாரு நீ யாரையும் பார்க்காத நீ ஆண்டவரை பாரு ஆண்டவர் உனக்கு என்ன அழைச்சிருக்கிறாரு நீ ஆண்டவருக்கு முன்பாக இது இருந்தே நீ மீது எந்த காரியத்தையும் பார்க்க மாட்டோபு இவ்வளவு பிரச்சனையிலையும் இவ்வளவு காரியங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை பற்றி யோபு சொல்லக்கூடிய காரியங்களை வாசிங்க பதினைந்தாவது கொன்று போட்டாலும் என்ன அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் என்ன ஒரு கமிட்மெண்ட் பாருங்க ஆண்டவருக்கு ஐயா என் சொத்து போச்சு என் சுகம் போச்சு எல்லாம் போச்சு ஆளுங்க போனாங்க எல்லாம் போனாங்க நான் இப்போ வந்து நிர்வாணியாக இருக்கிறேன் இவ்வளவு அசிங்கமான நிலைமையில் இருக்கேன் என் நண்பர்கள் போயிட்டாங்க உறவினர்கள் போயிட்டாங்க சகோதரம் போயிட்டாங்க பிள்ளைங்க போயிட்டாங்க மனைவி போயாச்சு எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன் ஆனாலும் நான் என்ன சொல்வேன் நான் என் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் என்னை கொன்று போடட்டும் அடுத்த வசனம் வாசிங்க என்ன என்ன காரணத்தினாலும் அவரே என் ரட்சிப்பு என் ரட்சிப்பு வேற எங்கேயும் கிடையாது நமக்கு வேற எதுவுமே கிடையாது அவர் ஒருத்தர் தான் அதனாலதான் சொல்லும்போது சொல்றாரு பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரத்தில் என்ன மரணம் எனக்கு ஆதாயம் மரணம் எனக்கு ஆதாயம் வெளியப்பேர் ஒன்று இருபத்தொன்று ரொம்ப அழகாக சொல்கிறாரு காரணம் என்ன எனக்கு தெரியும் என்ன நடந்தாலும் நான் ஆண்டவர் தான் என்ட ரட்சிப்பு அவர்கிட்ட தான் ரட்சிப்பு இருக்குது அதனால் நான் வந்து என்ன செய்வேன் அவரை மாத்திரமே நான் நம்பி இருப்பேன் என்று ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதனால தான் சொல்கிறாரு நான் யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன் யோபு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் என்ன சொல்கிறாரு நான் என்னுடைய காரியங்களை நான் அவர்கிட்ட தான் போய் முறையிடுவேன் வேறு யாருக்கிட்டையும் முறையிட மாட்டேன்

அது போனை வைக்கும்போது யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னால் அடுத்த வாரம் நீங்கள் சர்ச்சைக்கு வரும்போது எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அவங்களை அப்படி பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல நீங்கள் யாரை தேடுறீங்க நம்ம சபையில் பரவாயில்ல இந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறது குறைஞ்சிருச்சு எல்லாம் திருந்திட்டிங்க அது ரொம்ப சந்தோஷமான காரியம் நிஜமா ஏன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க என்ன பிரச்சனை உடனே போடு பாஸ்டலுக்கு ஃபோனை அவரும் பாவம் என்ன செய்வார் உடனே ஆண்டவர் சிறு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படி ஃபோன்லேயே ஒரு ப்ரேயரை போட்டு எல்லாம் இது பண்ணு வெளியூர்லேருந்து தான் எனக்கு ஃபோன் வருது இப்போ உள்ளூர்லேருந்து வர்றதில்ல கருத்தருக்கு சோத்திரம் நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐம் ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் யூ உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது ஏன்னால் நிறைய பேர் அவங்களே ஜவம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொல்லக்கூடிய காரியத்தை நான் கேட்டிருக்கேன் அதுதான் சரியான வளர்ச்சி நீங்கள் என்னை சார்ந்து கூடாது ஆண்டவரை சார்ந்து இருக்கணும் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து இருக்கிறதுக்கு நான் உதவி செய்யணும் அதுதான் ஏன் ஊழியம் என்னை சார்ந்து என் பின்னாடி வரக்கூடாது எனக்கு சீசர்கள் தேவையில்லை ஆண்டவருக்கு தான் சீசர் தேவை நான் என்ன பண்ணணும் உங்களை ஆண்டவருடைய சீசர்களை மாற்றுறதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சு கொடுக்கணும் முதல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை முழங்கால் போடணும்னு நினைக்கிறீங்களா நீங்க முழங்கால் போடணுன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க சரியான பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னும் ஃபோன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க திருந்தணும்னு அர்த்தம் என்ன செய்யறது தெரியல அப்படின்னா வளர்ச்சி தேவைன்னு அர்த்தம் சின்ன பிள்ளை மாதிரி நீ உங்க பிள்ளையை பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் சின்ன பிள்ளை அழுகுது இந்த சின்ன பிள்ளை அழுகுது பசிச்சா அழுகுது அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது யோபு என்ன சொல்றான் நான் எங்கே அவர்கிட்ட தான் போய் முறையிடுவேன் அதே மாதிரி சொல்லும்போது எனக்கும் ஆண்டவருக்கும் மத்தியஸ்தம் பண்ண யார் இருக்கான்னு யோபு கேட்குறாரு ஆனால் அப்போ பவுல் திமத்தி எழுதும்போது ஒன்று திமத்தி ரெண்டு அஞ்சில் எழுதுறாரு தேவன் ஒருவரே அவருக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே அவர் வேறு அல்ல மனிதனாகி கிறிஸ்துவேன் நமக்கு இன்றைக்கு நம்மளுடைய காரியங்களுக்காக ஒன்று யோவான் ரெண்டு ஒன்றில் சொன்னது போல் நம்முடைய காரியங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு என்ன இருக்கார் ஒரு அட்வொகேட் நமக்காக வாதாடக்கூடியவர் அது மாத்திரமில்லை இப்போ எப் எப்ரேயர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் என்ன சொல்லுது அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் யார் அவர் நாமத்தினால் வரக்கூடியதாக ஐயோ எப்ரேயர் நாலு பதினஞ்சு பதினாறு என்ன சொல்லுது அவர் நம்மை குறித்து நம்மளுடைய பரிதாபங்களை நம்மளுடைய பிரச்சனைகள் குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு என்ன பாவம் இல்லாதவராக இருப்பதனால் அவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் சக உதவியும் கிருபியும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் முதலாவது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு இது வந்தாலும் முழங்கால் போட்டிங்கன்னா நீங்கள் சரியான டைரெக்ஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் யோபு அதை தான் செஞ்சா ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க யோபு இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அதற்கு அவன் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி போல பேசுகிறது போல பேசுகிறாய் பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான் என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் நல்ல கவனிங்க இவைகள் எல்லாவற்றிலேயும் யோபு யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை தன் உதடுகளினால் சத்தமா சொல்லுங்க பாவம் செய்ய பாவம் செய்யவில்லை நமக்கு பிரச்சனையே நம்ம மூக்கையில் உள்ளது தான் யாக்கோபு இதை குறித்து நிறைய எழுதியிருக்கார் உங்கள் நாக்கை குறித்து எழுதியிருக்கிறார் நம்ம யாக்கோபு பைபிள் ஸ்டடி பண்ணோம் அதில் நான் அந்த நோட்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய நாக்கா ஒன்று தான் போட்டேன் படம் முதல்ல முன்னாடி எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதுன்னு தெரில ஏன்னா அந்த நோட் நோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஏன்னா அவர் சொல்கிறாரு பெரிய காட்டுக்கு ஒரு தீக்குச்சி போதும் ஒரு பெரிய கப்பலுக்கு ஒரு சின்ன சுக்கான்னு போதும் அது போல தான் உங்கள் சரீரத்தை சரியாக்குறதுக்கு இந்த நாக்கு ஒன்று போதும் என்ன உள்ளே போகுதுங்கிறது முக்கியம் இல்லை ஆண்டவர் சொன்னார் கருது பிச்சு சாப்பிட்டாங்க என்ன ஓய்வு நாளில் கருது பிச்சு சாப்பிட்றாங்க உங்கள் சீசர்கள்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க ஆண்டவர் சொன்னார் உள்ளே போகிறத பற்றி கவலைப்படாத வெளியே வர்றதை பற்றி கவலைப்படுன்னு நம்ம என்னென்னா உள்ளே போகிறத பற்றி நிறையா கவலைப்படுறோம் வெளியே வர்றத பற்றி கவலையே படுறது என்னத்தை சாப்பிட்டா இப்படி இருப்போமா அப்படி சாப்பிட்டா இப்படி இருப்போமா அதை குடிக்கணுமா இதை பண்ணணுமா அப்படியா இப்படியான்னு சொல்லி நிறையா அன்னை வேறு இப்போ சலாடு வேஸ்ட்டு போட்டு இப்போ நமக்கு வந்து எப்படி ஆரோக்கியமாக சாப்பிடணும் இவங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் எப்படி ஆரோக்கியமாக குடிக்கணும்னு என்னென்னமோ எல்லாம் சொல்லி எல்லாம் இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் என்னென்ன வெளியே வர்றதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறோம் இது என்ன கொடுமை யோசிச்சு பாருங்கள் பைபிள் என்ன சொல்லுது நீ வெளியே வர்றதை பற்றி கவலைப்படுறான்னு உள்ளே போகிறத பற்றி நம்ம இவ்வளோ கவலைப்படுறோம் என்றைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா எதை சாப்பிட்டா வெயிட்டு குறையும்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கு எப்படியாச்சும் எல்லாருக்கும் சகோதரிகளுக்குலாம் ஒரே சிரிப்பு பரவாயில்ல ஃபாஸ்ட் நம்ம வெள்ளியா இருக்கிற பற்றி பேசுகிறார் ஆனால் உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் பேசுகிற பேச்சு சரியான முறையில் பேசுகிறேன்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு பத்தாவது இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று என் சகோதரனை சகோதரி நன்றாக சிந்தித்து ஆண்டவர் எழுதுவாரா விட்டுருங்க உங்களை குறித்து எழுதுவாரா எல்லாம் போச்சு சொத்து போச்சு சுகம் போச்சு பிள்ளைங்க போனாங்க மனைவி போனாங்க உறவினர்கள் போனாங்க சகோதரர்கள் போனாங்க பிராண சிநேகிதம் போனான் அறிமுகமானவர் அந்நியனானா ஆனாலும் எல்லாவற்றிலும் என்ன செய்யல தன் வாயின் மூலமாய் அவன் பாவம் செய்யவில்லை எத்தனை பேரை பார்த்து சொல்லியிருக்கலாம் டேய் நான் உனக்கு என்ன செஞ்சே தெரியுமா அன்னைக்கு நான் உனக்கு எவ்வளவு கொடுத்தேன் என் வீட்டில் வந்து உட்காந்தையே என் வீட்டில் வந்து சாப்பிட்டே நான் உனக்கு கம்பளி கொடுத்தனே நான் இது கொடுத்தனே எத்தனை பேருக்கு லிஸ்ட் போட்டிருக்கலாம் நம்ம போடுறோம் நிறைய பேர் என்னை அப்படியே பாக்குறீங்க அப்பவே தெரியுது நான் போடுவேன் பாஸ்டர் நான் அன்னைக்கு செஞ்ச உதவியெல்லாம் இன்னைக்கு செஞ்சு கூட காட்டுவேன் கூட காட்டுவேன் யோசிச்சு பாருங்க நம்ம வேத வசனம் வாசிக்கிறோம் ஆனால் அது புரிஞ்சு கொள்றதில்லை என் அருமை தேவை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா யோபு இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில் போகும்போதும் ஒரு பாவம் பண்ணலை ஆண்டவர் கொடுத்தார் அவர் எடுத்துக்கிட்டார் அவருடைய நாமந்தான் மைமை வேற ஒன்றும் கிடையாது பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறு வசனம் வாசிங்க யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் என்னவா உங்க ஆண்டவர் உங்களை மீட்கிற இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா ஐயா யோபுக்கு ஒரு நல்ல ஞானம் என்ன சொல்றான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்லேலூயா நம்ம வணங்குற ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் வாசிங்க அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழகி போன போது பின்பு ஆ நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் ஏன் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்ன ஒரு அருமையான வெளிப்பாடு பாருங்க என் தேவன் உயிரோடு இருக்கிறாரு தேவனை பார்ப்பேன் ஆண்டவர் வருவார் என் மீட்பர் வருவார் அவரை நான் தரிசிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயம் தான் பொருளை பத்தியோ மற்ற எதை பத்தியோ கவலைப்படாம எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான் முக்கியம் நான் ஆண்டவருக்கு முன்பாக நேராக இருப்பேன் என்று சொல்லக்கூடியதாய் யோசிச்சு பாருங்க எல்லாவற்றையும் இழந்த யோபு ஆண்டவருக்காய் நின்னானா இல்லையா இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் நம்ம என்ன கேட்குறோம் எங்கே ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் ஆண்டவரே ஏன் ஏன் என்று கேட்குறோம் ஏன்னா யோபுவை குறித்து நம்ம யாக்கோ ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பொறுமையை கற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறதுனால நம்ம பொறுமையை பற்றி தான் பார்க்குறோமே வழியே ஆனால் யோபு எப்படி ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் தன்னுடைய சொத்துக்கள் இழந்த போது தன்னுடைய பிள்ளைகள் போன போது தன்னுடைய மனைவி போன போது தான் வைத்திருந்த எல்லா உறவினர்களும் போன போது தன்னுடைய சகோதரர்கள் போன போது எல்லாரும் போனாலும் யாருமே இல்லாமல் தன்னுடைய உடலே அழுகி போனாலும் சரி நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அவர் என்னை கொன்னே போட்டாலும் சரி நான் அவர் ஒருத்தரத்தான் நம்பியிருக்கிறேன் என் ஜீவன் என் தேவன் உயிருள்ள தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவரை நான் இந்த மாம்சத்துல தரிசிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவருக்காய் நின்றவன் தான் யோபு என் தேவ ஜனமே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மக்களா வாழ வேண்டும் ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன காரணம் ஏன்னா நான் சொன்னது போல யோபுக்கு தெரியாது எதற்காக யோபு இவ்வளவு தூரம் சோதிக்கப்படுகிறான் என்று யோபுக்கு தெரியாது உங்களுக்கும் நீங்கள் இந்த கடந்து போகிற சோதனையில் எதற்காக சோதிப்பு படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது இந்த நேரங்களில் எப்படி இருக்கணும் ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் வாசிங்க

அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கேட்டாததையும் என் புத்தி கேட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன் இவ்வளவு சொல்லிட்டு சொல்றான் நான் அழைப்பிட்டேன் ஆண்டவரே நான் அழைப்பிட்டேன் நீர் எனக்கு செவி கொடும் நீர் எனக்கு செவிக்கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் அப்பொழுது நான் பேசுவேன் நானும் உம்மை கேள்வி கேட்பேன் நானும் உம்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது இப்பொழுதோ இந்த ரெண்டு வேலை தான் நமக்கு நடக்கணும் நன்றாக தெரிஞ்சோம் ஆண்டவரை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்க ஆனால் என்ன பண்ணணும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாம்சமான கண்கள் மாத்திரம் இல்லை ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் தெரியணும் தேவன் என்ன செய்கிறார் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை உங்களுடைய கண்கள் காணும்போது நீங்கள் தேவனுக்காக வாழ்வீர்கள் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்பீர்கள் அப்பொழுது தேவன் அவரை குறித்து சாட்சி சொல்வார் தேவன் உங்களை குறித்தும் சாட்சி சொல்வார் ஆண்டவரே என்ன இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நன்றி ஆண்டவரே நமக்கு என்ன செய்ய முடியல ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்ல முடியல நம்ம நமக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன நினைக்கிறோம் என்ன வாழ்க்கை ஆண்டவரே நானும் என் புருஷன்ற சொல்லித்தான் பார்க்குறேன் கேட்கவே மாட்டேங்கிறார் ஒரே பிரச்சனை என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்குது என் மனைவிட்ட சொல்கிறேன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க என் பிள்ளை கேட்க மாட்டேங்குது இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க மற்றவர்களை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் நீங்கள் மாறுறீங்களா எல்லாரும் தவறாக தெரிஞ்சதுன்னா அப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா உங்கள்கிட்ட தான் பிரச்சனை என்ன சொல்லணும் ஆண்டவரே உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் ஆண்டவர் இந்த மாதிரின்னு கேள்விப்பட்டேன் இப்ப என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது நீங்கள் யாருன்னு நான் பார்க்கிறேன் உங்க போராட்டங்களுக்கு மத்தியில உங்களுடைய துயரங்களுக்கு மத்தியில் உங்களுடைய துன்பங்களுக்கு மத்தியில் தேவனுடைய கரத்தை நீங்கள் காண முடிந்தால் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க நீங்க சொல்லுவீங்க ஆண்டவரே எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே நான் எதை குறிச்சும் கவலைப்படலை பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனம் வாசிங்க அந்த பிலிப்பேர் நான்காவது அதிகாரத்தில் அப்போஸ் பவுல் பிலிப்பு சபைக்கு எழு பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது சொல்றாரு நீங்க ஒரு காரியம் செய்யுங்கன்னு சொல்லி வாசிங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதுக்கு ஒன்றுக்கும் நம்ம பிரச்சனையே கவலைதான் தான் இல்லைனாலும் ஓவர் டைம் போட்டு கவலைப்படுவோம் ஒன்றை குறித்து கவலை இல்லைனாலும் எதையாவது குறித்து கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் யாருக்கு தெரியப்படுத்த சொன்னாரு வாட்ஸ்அப்ல போட சொல்ல பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்ல உங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லலை இதுல அந்த வல்லமை வாய்ந்த ஊழியக்காரர் இவர கோட்டை கழட்டி போட்டா எல்லாம் விழுவாங்க அவருக்கு சொல்லுன்னு சொல்லல யாருக்கு சொல்ல சொன்னாரு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான தேவ சமாதானம் உங்கள் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ன நடந்தாலும் சரி என்ன போனாலும் சரி யோபு அப்படித்தான் இருந்தார் இந்த கதை உங்களுக்கு தெரியும் யோபுனுடைய ரெண்டாவது வாழ்க்கை எப்படி இருந்தது அது ரொம்ப நமக்கு பிடித்த வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பத்தாவது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்ன பண்ணாரு நண்பனுக்காக அவன் ஜெபித்தான் அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் அது மாத்திரம் இன்னொன்னு வாசிங்க அதோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளையாய் கர்த்தர் தந்தரினார் அல்லுயா கர்த்தருக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு பிரச்சனையே கிடையாது கர்த்தருக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது என்ன இருந்தாலும் சரி நன்றி என்ன இல்லைனாலும் சரி ஆண்டவரே நன்றி எனக்கு கொடுத்துருக்கீங்களே ஒரு ரட்சிப்பு அதற்காய் நன்றி இந்த நாளில் நான் உயிரோடு இருக்கிறேனே அதற்கு நன்றி இந்த நாளில் நான் சுவாசம் பண்ணுறனே அதற்காய் நன்றி இந்த நாளில் என்னால் சிந்திக்க முடியுது ஆண்டவரே அதற்காய் நன்றி இந்த நாளில் என்னை உயிரோடு எழுப்பினீங்களா ஆண்டவரே அதற்காய் நன்றி ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு கிரியையில் நல்ல கிரியையில் தொடங்கியிருக்கேன் ஆண்டவரே அந்த கிரியையை முற்று முடிய செய்ய நீங்கள் வல்லவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே அதற்காய் நன்றி ஆண்டவரே என்னுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினுடைய உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்பொழுது இந்த புத்தி கெட்டாத தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய சிந்தையும் ஆளுகை செய்யக்கூடியதாய் காத்துக்கு காண்டவராய் இயேசு கிறிஸ்துகள் காத்து கொள்ளக்கூடியதாய் இருக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும் யோபு சொன்னது போல ஆண்டவரே என்ன இருந்தாலும் என்ன இல்லாட்டியும் சரி நான் உங்களை ஆராதிப்பேன் ஹிஒர்ஷிப்ட் காட் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு என்ன பண்ணா ஆண்டவரை ஆராதித்தான் யோபு ரெண்டாவது யாரை பத்தாவதுதான் சொல்லு அவன் தன் வாயினுடைய வார்த்தைகளினால் ஒரு பாவம் செய்யவில்லை என்று இப்படி ஆண்டவருக்காய் வாழ்ந்த யோபோயை குறித்து வாசிக்கிறோம் ஆண்டவர்காய் வாழ்ந்த யோபனுடைய சாட்சியை குறித்து வாசிக்கிறோம் இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிச்சிருங்க எனக்கு ஒரு வசனம் வாதிச்சது முடிச்சிடும் அதாவது யோபுவை குறித்து ஆண்டவர் இன்னொரு சாட்சி சொல்கிற ரொம்ப அருமையான சாட்சி எசைக்கேலின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள் எசைக்கேள் பதினான்காவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் அதாவது ஆண்டவரை ஆண்டவர் வந்து யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்து பொறுமையை கற்றுக்கொள்ளணும்னு யாக்கோ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆனால் எசைக்கேள் புஸ்தகத்தில் எழுதும்போது எசைக்கேல் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பதினான்கு அப்பொழுது நோவா நோவா தானியல் தானியல் யோபு ஆகிய மூன்று புருஷரும் யோபு ஆகிய மூன்று புருஷரும் அந்த நடுவில் இருந்தாலும் அந்த நடுவில் இருந்தாலும் அவர்கள் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் ஆத்துமாக்களை மட்டும் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் என்ன அழிவு வந்தாலும் சரி எவ்வளவு மோசமான இருந்த இடம் இருந்தாலும் சரி அதில் மூணு பேர் மட்டும் தங்களை காத்துக்கொள்வாங்கன்னு ஆண்டு ஒரு சாட்சி சொல்றார் அந்த மூணு பேர் யார் போன வாரம் பார்த்த தானியேலு இந்த வாரம் பார்த்த யாபு யோபு அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம் நோவா யோசிச்சு பாருங்க மூன்று பேரை குறித்து சொல்றாரு அதில் இருபதாவது வசனம் வாசிங்க அதே வசனம் தான் இருக்கும் நோவாவும் தானியலும் அது அவர்கள் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களை அல்லாமல் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரணி ஆகிலும் குமாரணி ஆகியோர் குமாரத்தி ஆகிலும் ஆயிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என்ன பண்ண மாட்டாங்களா வேற யாரையும் தப்புவிக்க முடியாது தங்களை தப்பு கொள்வார்கள் இப்ப நீங்க உங்களை நீங்க தப்புவிக்க வைக்க வச்சுக்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்து பதினேழில் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி வச்சு புஸ்தகம் எழுதுனா உங்கள் பேரை குறித்து இப்படி எழுதுவாராம்